நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்றேன். நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. போரூர் பாலம், சென்னை மாநகராட்சியில் போரூர் பாலம், அந்த பாலத்துக்கு அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டிவிட்டு அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சி வரல. அந்த பாலம் கட்டுவதற்கு தேவையான இடத்தை கையகப்படுத்தவே கிடையாது. அவசர கோலத்தில் அடிக்கல் நாட்டி அந்த பணி ஆரம்பிச்சுட்டு பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மாண்பு அம்மா அவர்கள் தலைமையிலே ஆட்சி வளர்ந்த பிறகு நான் நெடுஞ்சாலைத்துறையாக துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த போரூர் பாலத்திற்கு தேவையான இடத்தை கையகப்படுத்துகின்ற பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று அந்த வழக்கு அரசுக்கு சாதகமாக பெற்று சில நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அவருடைய நிலத்தை பெற்று பிறகுதான் அந்த பாலத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, அந்த பாலம் கட்டுகின்ற அந்த இடத்திற்கு சாலைக்கு அடியில் குடியிருப்புகளாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட தெரியாமல் அந்த பாலத்துக்கு ஒப்பந்தம் பட்டுருக்காங்க. இப்படி அவசர கோலத்திலே பாலம் கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணியும் துவங்கி அப்படி விட்டு சென்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அம்மாவுடைய அரசு தான் அந்த பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தோம். அதே மாதிரி பல பாலங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா வடபழனி சந்திப்பு பாலம், எண்ணூர் முகத்துவார பாலம், திருமங்கலம் முகப்பேர் சந்திப்பு பாலம், மூலக்கடை சந்திப்பு மேம்பாலம், ஏசல்பாடி ரயில்வே மேம்பாலம், திருவிக்கா பாலம், அம்பத்தூர் ரயில்வே பாலம், புதிதாக எந்த பாலமும் அதிமுக ஆட்சியிலே கட்டப்படவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். பல்லாவர பாலம் நாங்கள் தான் கட்டி நானே போய் நேரடியாக திறந்திருக்கிறேன். தற்போது பல பாலங்கள் சென்னை மாநகரத்திலே கட்டப்பட்டு வருகின்றன. அதே வேளச்சேரி சந்திப்பில் பாலம், மேலவாக்கத்தில் சந்திப்பு, கீழ்கட்டளை சந்திப்பில், கோயம்பேடு சந்திப்பில் பாலம் நடைபெற்று வருகிறது, பெருங்குளத்தூர் சந்திப்பில் பாலம், அப்புறம் ஸ்டாலின் தொகுதியிலேயே குளத்தூர் சந்திப்பில் மறுபுறத்தில் ஒரு பாலம் இன்றைக்கி கட்டிட்டு ரைட் சைடு, ஏற்கனவே லெஃப்ட் சைடு கட்டினாங்க, அது நாங்கள் தான் கட்டி முடித்தோம், திறந்துருக்கிறோம், மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம், ரைட் சைடு கட்டிட்டுருக்கிறோம். இவ்வளோ பாலத்தையும் நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஃபேஸ் 1 அவுட்டர் ரிங் ரோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2010 அவர் டெண்டர் விட்டு ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஆனால் அதற்கு உண்டான நிலத்தை எடுக்காமையே அந்த பணி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது நிலத்தினுடைய உரிமையாளர் நிலத்தை கொடுக்க மறுத்து நீதிமன்றத்துக்கு சென்று பிறகு காலதாமதாகி பிறகு நில உரிமையாளர் பேசி இன்றைக்கு வழக்குகள்லாம் சந்தித்து இன்றைக்கு அரசு அந்த நிலத்தை எடுத்து அம்மாவுடைய அரசு தான் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றணும். இன்றைக்கு அதற்காக அந்த நிறுவனம் இழப்பீடு தொகை வேண்டும் என்று ஆர்பிட்ரேஷன் போட்டு இன்றைக்கு ஆர்பிட்ரேஷனில் அது நிலுவையில் நிற்கிது. அதோட மாண்பு அம்மாவுடைய அரசு, நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஃபேஸ் 1 வண்டலிருந்து நெமிலிச்சேரி வரை சுமார் 30 கிலோமீட்டர், ஃபேஸ் 2 நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நெமிலிச்சேரியிலிருந்து மிஞ்சூர் வரை அதில் கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் டெண்டர் விடப்பட்டு பணிகள் நிறைவு பெற்று இன்னொரு 10 நாட்களில் திறக்கிறேன். அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் இன்றைக்கு எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை, பாதி பாதியாக நின்னது. மாண்பு அம்மா அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள், எந்த சாலை அமைக்க வேண்டும் என்றாலும் முதற்கட்ட பணி, நில எடுப்பு பணி, அந்த முதற்கட்ட பணியை முடித்த பிறகுதான் நீங்கள் அந்த திட்டத்தையே துவங்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதன்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்தால் தான் ஊழல் என்று சொல்கிறாங்க. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு திமுக மத்திய அமைச்சர் ஒருத்தர் இடம்பெற்றிருந்தார். அதில் 2G ஸ்பெக்ட்ரா ஊழலில் 176,000 கோடி ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில்
நடைபெற்று வந்தது. இப்பொழுது சிபிஐ இன்றைக்கு டெல்லி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எப்படின்னா முதலில் வருவதற்கு முன்னுரிமை, ஒரு விசித்திரமான முறையில் இவர் அந்த டூச் இன்ஸ்பெக்டர் அழைக்கிற ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து மாண்பு அம்மாவுடைய அரசு இ டெண்டர் விடுறோம், நெட்டில் சென்டில்ட்டு கொடுத்து பதிவிறக்க செஞ்சு நீங்கள் வீட்டிலேருந்தே டெண்டர் போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம், யாருக்கு தெரியாது. இமெயிலே ஒரு டெண்டருக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க, இ டெண்டரு இமெயிலே பணம் கட்டியிருக்காங்க, டெண்டர் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி டெண்டர் ஊழல் என்று சொல்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக மத்தியிலே திமுக அமைச்சர் முதலில் வருவருக்கு முன்னுரிமை அப்படி என்று சொல்லி தான் இன்றைக்கு சாகித் பால்வா என்பவருக்கு சொந்தமான சுவான் டெலிகாம் மற்றும் யூனினர் டெலிகாம் ஆகிய நிறுவனங்களுக்கு திரைமறைவில் இந்த டெண்டரை கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, முதலில் வருவருக்கு முன்னுரிமை என்று லெட்டர்பேட நிறுவனத்துக்கெல்லாம் அந்த டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆக இப்படி டெண்டர் வழங்கினதில் முறைகேடு இல்லையாம். நாங்கள் இ டெண்டர் விட்டு இமெயிலே பணம் கட்டுறது ஓடலாம், இது பத்திரிகையாளர்கள் ஊடகங்களும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இதோட அண்மையில் திமுக தலைவர் மற்றும் எதிர்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன்லாம் போய் மேலக ஆளுநரை சந்தித்து ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்தாங்க. அது இன்னும் வேடிக்கை, 1.5 வருஷத்துக்கு முந்தைய டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, அது ஊழல் கூட கொடுத்துருக்கார். நல்லா எண்ணி பாருங்கள் எவ்வளோ எரிச்சல் அவர்களில் இருக்குது. ஏன்னா அவை எதிர்பார்த்தது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று. இன்னைக்கு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைஞ்சி போயிருந்து பார்த்தாங்க, உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அது வெற்றி பெறல. இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் குழப்பத்தை விளை வச்சு அதில் ஆட்சி கவிழ்க்கலாம்னு சதி திட்டம் பண்ணாங்க, அதுவும் நிறைவேறல. சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே வந்து இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அலங்கோலம் செஞ்சாலும் நாட்டுக்கே தெரியும். இன்றைக்கு புனிதமாக இருக்கின்ற சபாநாயகர் இருக்கையிலேயே திமுகக்காரர் அமர்ந்துக்கிட்டு சபாநாயகர் கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு ஏன் டேபிளில் ஏறி நடனமான காட்சியெல்லாம் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்கள் பார்த்தாங்க. இவ்வளோ அட்டூழியம் செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கனவு பலிக்கலை, அந்த எரிச்சலில் தான் இப்படி ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை மேதை காலன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? 70 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு இப்போ வந்து ஹிட்டர் ஆன காலத்தில் வந்து அரசியல் துவங்கியிருக்கார். அரசியல் எல்லாம் தூங்கலாம் ஜனநாயக நாட்டில். ஏ நாங்களாம் 1974 வந்தேன், 46 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறோம், 89லேயே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அவர் நடிப்பில் வேணால் பெருசாக இருக்கலாம், அரசியலில் 0.